ஸ்பெயினுடைய அம்பாசிடரா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய சவாலா இருக்கிறது கேன்சர், அதாவது நான் கம்யூனிக்கல் டிசீசஸ் சொல்லுவாங்க கேன்சர், இந்த மாதிரி டிசீசஸ் வந்து எப்படி வந்து யோகால வந்து நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் இந்த மேஜர் காஸ். நான் வந்து டாக்டர் ஜெயந்தி, டாக்டரேட் இன் யோகா, வெரி பேஷனேட் அபவுட் யோகா. கேன்சருக்கும் யோகாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோகா அப்படின்னா யோக உடற்கூறு, யோக உடற்கூறு வந்து ரொம்ப ஆழமானது. நம்ம அனாட்டமி அப்படின்னு சொல்றது ஒரு செல்லுல என்ன நடக்குது அப்படின்னு ஒரு 30-40% தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா யோகா கூட நம்ம சித்தர்கள் வந்து அவங்களுடைய தவத்தால கொடுத்த அந்த யோக உடற்கூறுல பார்த்தீங்க அப்படின்னா, நாடி, சக்கரா, குண்டலினி, பிராணம் வந்து 5 பிராணம், மேஜர் பிராணஸ் 5 உப பிராணஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக போக இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடல் அளவில் எப்படி உங்களுடைய மாற்றத்தை கொடுக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா காரணமே இல்லை, நம்ம குழந்தை படிக்கலன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், வீட்டில் சமைக்கிறதுல ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அவர் அப்படி ரொம்ப இதாக இருக்காங்களே அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தான் சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், பி அ ட்ரூ கிறிஸ்டியன், இஃப் யூ ஆர் அ முஸ்லீம், பி அ ட்ரூ முஸ்லீம், இஃப் யூ ஆர் அ ஹிந்து, பி அ ட்ரூ ஹிந்து அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆன்மீகத்தின் வழியாக தான் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்க முடியும், மனசை நல்லா வச்சுக்க முடியும், ஆன்மாவை பவர்ஃபுல்லாக வச்சுக்க முடியும். ஆன்மாவை பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான சாப்பாடு வந்து இந்த ஆன்மீக நூல்கள் தான். நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஆசனங்கள். நிறைய பேர் வந்து யோகா அப்படின்னாலே ஆசனத்தோட நிறுத்திடுறாங்க. அந்த ஆசனம் அப்படின்றது நம்ம உடம்பை வந்து தயார்படுத்துறதுக்கான பயிற்சிகள். நம்ம உடம்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம், கீழே குனிகிறோம், முன்னாடி வளைகிறோம், பின்னாடி வளைகிறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம் பாடியை, இந்த மாதிரிலாம் பண்ணுறபோது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல தேங்கி கிடக்கிற அந்த நச்சு பொருட்கள், டாக்ஸின், பாய்சனஸ் மேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து வெளியேற்றம் பண்ணுது. வெளியேற்றம் பண்ணுறபோது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா யோகா பண்ணிங்கன்னா 2-3 தடவை டாய்லெட் போவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியில் போகுது. அதனால ருத்ரகாந்தி அப்படின்னு சொல்லி கிரந்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கிரந்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விலகி உங்கள் உடம்புக்குள்ளார அந்த பிராண சக்தியை வந்து பாயறதுக்கான ஏதுவாக உங்கள் உடம்பை வந்து தயார்படுத்திக்கிறது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஆசனம், அதுக்கு அடுத்தது தான் பிராணாயாமம். பிராணா அப்படின்னா உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் சக்தியானது உங்கள் உடம்புல வந்து நிலை பெறணும் அப்படின்னா உங்கள் உடம்பு முழுசாக நல்ல அந்த பிராணிக் சக்தி இருக்கிற போது தான் எல்லா செல்லும் நல்ல உயிர் பெற்று இருக்கு. இப்போ இந்த உயிர் பெற்று இருக்கிற போது இந்த பிராணாயாமம் பண்ணுறம்போது நம்ம மூச்சு வழியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நச்சு பொருட்களை வெளியேற்றோம். நம்ம டாய்லெட் வழியாக மட்டும் இல்லாமல் மூச்சு வழியாகவும் வெளியேற்றோம், ஸ்கின் வழியாகவும் வெளியேற்றோம். இந்த அதான் சொல்லுவாங்க, கிழவனும் பாலனாவான் பரானந்தி அனைவரும். நீங்கள் வந்து இந்த உடம்பு வந்து 190 வருஷத்துக்கு வரைக்கும் நல்ல கேரண்டியாக இருக்கிற உடம்பு. ஆனால் இந்த உடம்பை வந்து ஓவர் யூஸ் பண்ணி நம்ம லைஃப் டைமை குறைச்சிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 80 வயசுமே, 60 வயசுமே, இப்போ 30 வயசுலேருந்தே பயந்துகிட்டு இருக்கிறோம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமோ, பிபி இருக்கே, அது இருக்கே, இது இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பிராணாயாமம் பண்ணால், அதாவது இதை திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து கிழவனும் பாலனாவான் பரானந்தி அனைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை நான் என் மேலே சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, திருமூலர் மேலே சத்தியமாக சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, என்னுடைய குருவோட மேலே சத்தியமாக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பல ஆண்டுகளும் வந்து நல்ல உயிரோட நல்ல உடம்போடு நீங்கள் வாழலாம் அப்படின்றது அவங்களுடைய தத்துவம். இந்த தத்துவத்தை இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு விடுறதுக்கே நேரம் இல்லைன்றாங்க. இன்னைக்கு வந்து சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து மூச்சு, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கார் வாங்கினா ஒரு லிட்டர் போட்டால் அது 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் கொடுக்கணும்னு பார்க்குறோம். 10 கிலோமீட்டருக்குள்ளே கொடுத்துச்சுன்னா உடனே எடுத்துட்டு போய் மெக்கானிக் எடுத்துட்டு போய் ஏன் எப்படியாச்சு, நான் இது 1 லிட்டர் போட்டேன், 10 கிலோமீட்டர் கூட போகலன்னு கேட்குறோம். ஆனால் என்றைக்காவது இந்த உடம்புக்கு இந்த சாப்பாடு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கீங்களா, காற்று நல்லா சுவாசிச்சுமே இல்லை, மூச்சு உடனே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். வழக்கத்துலேயே பிராணத்தை வாங்கி தொலையாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பழக்கத்திலே இருந்திருக்கு. இந்த மூச்சை நல்லா உள்ளார இழுத்து வெளியில் விடுற போது எல்லா செல்லுக்கும் வேண்டிய ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிது, நல்லா இருக்கலாம் நம்ம. ஆனால் என்ன பண்ணுறோம், இதை வந்து 30% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம லங் கெப்பாசிட்டி வந்து 30% தான் யூஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை நல்லா பண்ணுற போதே உங்கள் மனசு வந்து ரொம்ப அமைதியாக, ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் டென்ஷனாக இருந்தால் ஒன்றுமே பண்ணாதீங்க, உட்காந்து நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விடும். சும்மா மூச்சை மட்டும் உள்ளார இழுத்து வெளியில் விட சொல்லுங்கள் நம்ம சித்தர்கள். அதாவது பிராணசக்தி அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம மந்திரங்கள் தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த
இருக்குது அப்படின்னா நீங்க உள்ளார நல்ல சக்தியை உள்ளார இழுக்கிறீங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு வேண்டிய எல்லா சக்திகளும் இருக்கு. அந்த சக்திகளை வந்து நான் உள்ளார இழுக்கிறேன். மூச்சை வெளியில விடும்போது அந்த சக்தியானது என்னோட உச்சந்தலை முதல் உள்ளங்கால்வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நல்லா போகுது அப்படின்றத ஃபீல் பண்ணணும். அதையும் நீங்க சொல்லிட்டு இருக்காம நான் ரொம்ப அன்பா இருக்கேன், உடம்பு கிட்ட எல்லா செல்லும் அன்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப பிரைட்டா இருக்கேன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப கிளவரா இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வேண்டிய சக்திகள் எல்லாத்தையும் மாத்தி 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 சொல்லி அந்த மூச்சு பயிற்சியை மெதுவா மூச்சை உள்ளார இழுத்து நல்லா வயிறு நல்லா பலூன் மாதிரி உப்ப வச்சுட்டு திரும்ப வந்து நல்லா சட் பண்ணி வெளியில விடணும். விடுற போது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க நச்சுத்தன்மை எல்லாம் வெளியில போகும். நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. உங்களுடைய பிளட் நல்லா போறதுனால நீங்க வந்து எல்லா உங்க உடம்பு உங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா தேஜஸா இருக்கும், நல்லா செவப்பா இருக்கும், நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ண முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூட்டி பார்லர் போனீங்கன்னா ஃபேஷியல் பண்ணீங்கன்னா ஒரு வங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி கிடைக்குது அதனால தான். இப்போ இதை ரெண்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் மனசு வந்து ரொம்ப அமைதியாக நல்லா இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்னாச்சு ஒரு சின்ன டம்ளர் விழுந்திருக்கும், அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐயோ என்னாச்சு ரொம்ப பாம்பு அடித்த மாதிரி பேசுவாங்க. அப்போ இந்த டென்ஷன் வந்து எதனால வருதுன்னா இந்த பிராணமய கோஷத்துல ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ்னால தான் வருது. அப்போ உங்களுக்கு ஆஸ்மாட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா மூச்சை மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், வேற எது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாவியை வந்து ஒரு ரூம்ல வச்சுட்டு இன்னொரு ரூம்ல தேடினா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரிதான் பிராணத்துல வர பிரச்சனையே பிராணத்துலதான் தீர்க்கணும், அந்த கோஷத்துலதான் தீர்க்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்ததா மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். அதான் பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி அவ்வளோ அமைதியாக வர முடியுது அப்படின்னா அந்த பிராணசக்தியை உடம்புல ப்ரிசர்வ் பண்ணுற போது தான் அமைதியாக இருக்க முடியுது. இது மூணு நல்ல நிலை பெற்றாதான் உங்களுக்கு விஞ்ஞானமய கோஷம் அந்த இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாமே இது மூணுத்தையும் வெற்றி கண்டா தான் விஞ்ஞானி ஆக முடியும். விஞ்ஞானி அமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது ஆனந்தம் ஹாப்பினஸ் இதுதான் வந்து ஆனந்தமய கோஷம். இதுதான் அழகாக அஞ்சு கோஷம் அன்னமய கோஷம் அன்னம் அன்னம் போல் எண்ணம் எண்ணம் போல் சொல் செய்வாங்க. அன்னம்னா நம்ம ஃபுட்டு எப்படி நம்ம அதை உணவு சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம்னா பிராணம்னா உயிர் சக்தி அந்த கோஷம். நெக்ஸ்ட் மனோமய கோஷம் இஸ் மேட் அப் ஆஃப் மைண்ட். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம் இன்டலெக்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தமய கோஷம். நம்ம வாழ்க்கையே வந்து ஆனந்தமாக இருக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவன் அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தேவையே இல்லாம ஒரு காரணத்தை எடுத்து நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் ஒன்றும் தீர போறது இல்லை. இன்ஸ்டன்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன்றத நம்ம பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப யோகால பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆசனம் பிராணயமம் யோக நித்திரை இந்த கேன்சர் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டீப் ரூட்டட் காசஸ் ஆதி அதாவது விதை. இந்த விதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல நான் வந்து அஞ்சு வயசா இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சாக்லேட் தராம என்னை ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் தராம என்னை ஏமாத்திட்டாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என் மனசுக்குள்ளார உட்காந்து நான் யோசிக்கிற போது நான் அஞ்சு வயசுக்கு ரீவைண்ட் பண்ணும்போது அதே சாக்லேட் இன்னும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து 1000 சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் என்னுடைய அந்த தாட்டானது அந்த வயசில் ஏற்பட்ட அந்த காயமானது என்னுடைய உடம்புல வந்து ஏதாவது ஒரு பார்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுற போது அந்த தாட் வந்து எந்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு வருதோ அங்கே ஹெவினஸ் ஃபீல் பண்ணலாம். அந்த ஹெவினஸ்ஸையும் அந்த காரணத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது என்ன காரணம் அப்படின்னு. அது அந்த ஹெவினஸ் அதாவது எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பெயினுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணமாக இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ்ட்டு சொல்லணும் எனக்கு இப்போ 1000 சாக்லேட் வாங்கக்கூடிய வசதி இருக்குது அன்னைக்கு சின்ன வயசில் அவனும் செஞ்சான் நானும் செஞ்சேன் இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மெதுவாக உட்காந்து சமாதானப்படுத்தணும். அதுதான் வந்து யோக வசிஷ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ மெத்தடாலஜிக்கல் ட்ரிக் டு காம் டவுன் த மைண்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது மனமே ஒரு தந்திரம் செய்யாயோ அப்படின்னு மனசை வந்து அடக்கு அடக்கு டிசிப்ளின் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஆட்டம் போக மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆகிடும். உங்கள் மனசை வந்து ரொம்ப அழகாக ஜென்டலாக புத்திசாலித்தனமாக ஒரு தந்திரம் பண்ணி ஏமாத்தும். அதுதான் உங்களுடைய சப்கான்ஷியஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மனசுக்கிட்ட அழகாக பேசணும். உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரியாது. நீங்கள் 20 வருஷம் 30 வருஷமாக ஒரு நெகட்டிவ் தாட்டை கேரி ஒரு பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா பிளாக் ஆகுது. அந்த பிளாக் ஆனது உங்களோட பிளட் சர்க்குலேஷனை அஃபெக்ட் பண்ணுது. பிராணா ஃப்ளோரை அஃபெக்ட் பண்ணி தான் கேன்சர் அப்நார்மல் க்ரோத் இஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டீப் ரூட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சன்ஸ்கார் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு தான்
நம்ம சத்யானந்த சரஸ்வதி வந்து யோக நித்திரை மூலியமா கேன்சரை வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்றத யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த யோக நித்திரை அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு 45 minutes 30 minutes கொஞ்சம் நல்லா ஆசனாஸ் நல்லா பண்ணிட்டு படுத்தால் தானே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். ரிலாக்ஸ் பண்ணுற போது அந்த யோக நித்திரை ப்ராக்டிசஸை வந்து நீங்கள் கேட்கற போது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், உங்களுக்கு கேன்சர்ல இருந்து வெளிப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சென்னை டர்ன்ஸ் டீம் வந்து ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கேன்சர் அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் நமக்கு சப்போர்ட் இல்லை, நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா நோயும் வந்து எதிர்கொள்ளலாம், நம்ம ஈஸியாக வந்து கொள்ளலாம். எல்லாருமே டிஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கம்ஃபர்ட் லெவலில் வந்து நோய் இருக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். அதை எல்லாருமே பிலீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா தாராளமாக உங்களுடைய சக்தியான உங்கள் சக்திகளால் உங்களுடைய உடம்பை வந்து நல்லா ஆக்கிக்க முடியும். தேங்க்யூ.